हेलो फ्रेंड्स इनके नम्बर वीडियो पाकपो पाती स्टैटिस्टिक्स मीन मीडियन मोड एपी कैलकुलेशन पड़े अब सो इतक वीडियो वह पाती स्टैटिस्टिक्स वो मीन मीडियन पी रे मूँ वीडियो पटे वो कंटिन्यू सीरीज डिस्क्रीट सीरीज पता ना एक्सप्लेन पड़ीपे सो वीडियो वह पाती मोड वो एक्स्ट्रा वो ओके मीन मीडियन मोड इन फार्मुला सम एपी अटेंड पड़े पी पाको वह पाती find the mean median mode for the following data அப்படினு கொடுத்திருக்காங்க so இதுல வந்து பாத்தீங்கன்னா class and frequency கொடுத்திருக்காங்க so class வந்து பாத்தீங்கன்னா 1 to 10 ல இருந்து 91 to 100 வரைக்கும் இருக்கு then frequency கொடுத்திருக்காங்க so இத பேஸ் பண்ணி இந்த சம் எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் सो इतना पाती ना और टेबल मारे पाकल ट्रू क्लास मिडिल एक्स फ्रीक्वेंसी डीएफटी सीएफ क्यूमुलेटिव फ्रीक्वेंसी ओके ट्रू क्लास पाती वह पाती क्लास पाती वैल्यूदा अदपोल नेक्स्ट वो मिडिल एक्स पाती मिडिल वैल्यू मटकें सर सो फर्स्ट पड़पर पाती ट्रू क्लास पॉइंट फैल 0.5 टू 10.5 ओके ना पॉइंट फैल कैलकुलेशन पड़पे नेक्स्ट वैल्यू वो पाती 10.5 20.5 नेक्स्ट वो 20.5 टू 30.5 नेक्स्ट वो 30.5 40.5 नेक्स्ट वो 40.5 50.5 नेक्स्ट वो 50.5 60.5 नेक्स्ट 60.5 70.5 नेक्स्ट 70.5 80.5 नेक्स्ट 80.5 टू 90.5 नेक्स्ट वो 90.5 200.5 ओके इतना नम्बर ट्रू क्लास वो अप्डेट पड़िटोम नेक्स्ट वो पाती मिडिल एक्स ओके 0.5 10.5 को लेकर वैल्यूल मिडिल एक्स और मिडिल मिडिल वैल्यू नम्बर सर पॉइंट फैल 10.5 मिडिल वैल्यू पाती नम्बर 5.5 अब अम्ब मिडिल एक्स अब नम्बर कैलकुलेशन वो इतना 5.5 नेक्स्ट वो 15.5 25.5 35.5 45.5 नेक्स्ट 55.5 65.5 सो मिडिल एक्स नम्बर एटोम ओके फ्रीक्वेंसी आलरे कोशन सो अंद वैल्यू नम्बर अभी अप्डेट को ओके 3, 7, 13, 17, 12, 10, 8, again 8, 6, 6
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சம் படி நம்ம வந்து டி டிக்கான வேல்யூ வந்து கால்குலேஷன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம டோட்டல் பண்ணிக்கலாம் ஃப்ரீக்குவென்சியை. டோட்டல் பண்ணால் நம்ம கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 90. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம டிவோட வேல்யூ வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, இதுக்கு முன்னாடி நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், சரிங்களா? ஸோ டிக்கான டி கண்டுபிடிக்கிற ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டி ஈக்குவல் எக்ஸ் மைனஸ் ஏ டிவைடெட் சி. ஓகேங்களா? ஒன் செகண்ட். ஸோ சின்றது கிளாஸ் இன்டர்வல், உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்து ஏ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியாச்சு, இப்போ ஏவோட வேல்யூ தான் நமக்கு தெரியணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5லேருந்து அதாவது 5.5லேருந்து 95.5 வரைக்கும் இருக்குது. இதில் வந்து ஒரு மிடில் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 45.5 எடுத்துக்கிறேன் ஆவரேஜ் வேல்யூ. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 5.5 மைனஸ் ஏவோட வேல்யூ 45.5. ஓகேங்களா? டிவைடட் சி கிளாஸ் இன்டர்வல் 10. ஓகேங்களா? டென் இங்கே கொண்டு வரலாம். ஸோ 5.5லேருந்து 45.5 லெஸ் பண்ணால் நமக்கு மைனஸ் 40 கிடைக்குது, டிவைடட் 10. ஸோ இது டிவைட் பண்ணால் நமக்கு மைனஸ் 4 வேல்யூ, சரிங்களா? மைனஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 2 மைனஸ் 1 2 3 4 லாஸ்ட் ஒன் 5. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஒன்டியும் மல்டிப்ளை பண்ணணும். 3 4 12, 7 3 மைனஸ் 21, மைனஸ் 26, மைனஸ் 17, 0, 10, 16, 8 3 24, 6 4 24, 6 5 30. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இந்த வேல்யூ வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஃபார்முலாபடி. ஸோ ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 28 கிடைக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ குமுலேட்டிவ் ஃப்ரீக்குவென்சி வந்து எப்படி இங்கே கொண்டு வரதுன்னு பார்ப்போம். ஃப்ரீக்குவென்சி பேஸ் பண்ணி தான் அதை கொண்டு வரணும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீக்குவென்சி பேஸ் பண்ணி இது கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போது ஃப்ரீக்குவென்சி வந்து 3 7 13 இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஒவ்வொரு நம்பராக நம்ம ஆட் பண்ணி இங்கே கொண்டு வரணும். ஃபஸ்ட்டு நம்ம 3 கொண்டு வரோம், நெக்ஸ்ட்டு 3 7 10. ஸோ 10 13 23. ஸோ 23 17 40. அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூவாக நம்ம ஆட் பண்ணி கொண்டு வரணும். 52, தென் 62, 70, 78, தென் 84, 90. ஓகேங்களா? ஸோ
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம மீன் வந்து ஃபார்முலா படி எப்படி போடலான்றதை பார்ப்போம். ஸோ அரித்மெட்டிக் மீன் ஓகேங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் சிக்மா எஃப்டி டிவைடட் என் இன்ட்டு சி ஓகேங்களா. ஸோ ஏங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ். ஸோ ட்ரூ கிளாஸில் பார்த்தீங்கன்னா சாரி மிடில் எக்ஸில் பார்த்தீங்கன்னா 45.5 இருக்குது பார்த்தீங்களா ஆவரேஜ் வேல்யூ நம்ம எடுத்திருக்கோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்மா எஃப்டி. சிக்மா எஃப்டி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுருக்கோம் சரிங்களா. சிங்கிறது வந்து கிளாஸ் இன்டர்வல், ஒவ்வொரு வேல்யூக்கும் இடையில் இருக்கிற அளவு. அதாவது கவுண்டிங் பார்த்தீங்க அப்போ 90 to 100னா மிடிலில் 10 நம்பர்ஸ் இருக்குது. ஸோ அது ஓகேங்களா. இப்போ ஃபார்முலா படி நம்ம 45.5 அப்ளை பண்ணிவிட்டு சிக்மா எஃப்டி பார்த்திங்கன்னா 28 கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கலாம். ஓகே 28 டிவைடட் என்னங்கிறது என்ன பண்ண டோட்டல் ஃப்ரீக்வன்சி 90 இன்ட்டு சி சி கிளாஸ் இன்டர்வல் 10. இப்போது இந்த வேல்யூ வந்து நம்ம வந்து கால்குலேஷன் பண்ணலாம். 28 divided 90 0.31 வந்திருக்கு. ஸோ இதோட நம்ம வந்து 10 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 3.11 ஓகேங்களா ப்ளஸ் 45.5. ஸோ நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 48.61 ஓகேங்களா. 48.61 வருது. ஸோ இது வந்து அரித்மெட்டிக் மீன். இப்போ மீன் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து மீடியன் கால்குலேஷன். ஸோ மீடியன்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா எல் ப்ளஸ் என் டிவைடட் மைனஸ் எம் ஹோல் டிவைடட் ஃப்ரீக்வன்சி இன்டு சி ஓகேங்களா. ஸோ இதுக்கான மீனிங் என்ன நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். எல்லுக்கான மீனிங் என்னென்னு பார்த்தோம்னா லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ், என்னங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் ஃப்ரீக்வன்சி, எம் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீ மீடியன் கிளாஸ் ஓகேங்களா, எஃப்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ், சிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா கிளாஸ் இன்டர்வல் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வேல்யூ இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எண்ணுக்கான வேல்யூ மட்டும் தான் நமக்கு தெரியும் இல்லைங்களா, ஃப்ரீக்வன்சியோட வேல்யூ மட்டும் தான் தெரியும். ஸோ மற்றதெல்லாம் வந்து நம்ம ஓனராக ஃபைண்ட் அவுட் பண்ணணும் சரிங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டேபிளில் கொடுத்துருக்குற மாதிரி நம்ம தனித்தனி வேல்யூவாக நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எல்லுக்கான மீனிங் சாரி எல்லுக்கான வேல்யூ, தென் எண்ணுக்கான வேல்யூ. எம் ஃப்ரீக்வன்சி, நெக்ஸ்ட் வந்து சி ஓகேங்களா. இப்போ நம்ம ஒவ்வொரு வேல்யூவாக அதில் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி நம்மக்கிட்ட என்ன வேல்யூ ஃபஸ்ட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னக்கான வேல்யூ தான் இருக்குது ஓகேங்களா. எவ்வளோ வேல்யூ பார்த்திங்கன்னா 90 இருக்குது. ஸோ 90 divided 2 கால்குலேஷன் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 45. இப்போ வந்து நமக்கு மீடியன் என்னன்றது தெரியணும் ஓகேங்களா. ஸோ இந்த 45 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த வேல்யூ வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் எந்த வேல்யூக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 40 and 52 இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே இந்த வேல்யூ இருக்கும். 45ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு வேல்யூக்குள்ளே ஒரு வேல்யூ இருக்கும் சரிங்களா. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் 52 எடுத்துக்கிறேன்
குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் 52 எடுத்துக்கிறேன். ஸோ இதை நான் வந்து மீடியன் அப்படின்னு ஒன் செகண்ட். ஸோ இது வந்து நான் மீடியன் போட்டுக்கிறேன், ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வேல்யூலேருந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து கலெக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீடியன்லேருந்து லோயர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எல்லோட வேல்யூ, ஸோ 40.5. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு எம்மோட வேல்யூ. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி அண்ட் கிளாஸ் இன்டர் வேல்யூ எடுத்துக்கலாம். ஃப்ரீக்வன்சி பார்த்திங்கன்னா 12, கிளாஸ் இன்டர்வல் பார்த்திங்கன்னா 10, ஓகேங்களா? ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி இது முன்னாடியே போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கிளாஸ் இன்டர்வல் 10. இப்போ நமக்கு என்ன வேல்யூ தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீ மீடியன் கிளாஸ். ஸோ எல்லா வேல்யூவும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியன்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ ஒரு வேல்யூ மட்டும் ப்ரீ மீடியன் கிளாஸ். ஸோ 52க்கு முன்னே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா 40 இருக்குது. ஸோ இது வந்து ப்ரீ மீடியன் கிளாஸ், 40 நம்ம எடுத்துக்கிறோம் மீடியனாக. ஒரே ஆர்டரில் எல்லா வேல்யூ நம்ம கலெக்ட் பண்ண முடியாது இல்லைங்களா, அதனால் ஒரு வேல்யூ முன்னாடி இருக்கிற வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஃபார்முலா அப்படியே அப்ளை பண்ண போகிறோம். 40.5 ப்ளஸ் 45 மைனஸ் 40 ஸோ ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா 12, C 10, ஓகேங்களா? ஸோ இந்த வேல்யூ வந்து நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். 45 மைனஸ் 40, ஓகேங்களா? 5. ஸோ 5 டிவைடட் 12, ஜீரோ பாயிண்ட் 41, ஓகேங்களா? ஸோ மல்டிப்ளே 10, 4.16. ஸோ இந்த 4.16ஓட நம்ம 40.5 ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற வேல்யூ பார்த்திங்கன்னா 44.66, அதாவது 44.7 கூட சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ மீடியன் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வந்து மோட் எப்படி கால்குலேஷன் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ மோட்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, எல் ப்ளஸ் எஃப் ஒன் மைனஸ் எஃப் நாட் டிவைடட் 2F1 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் எஃப் நாட் ப்ளஸ் F2 க்ளோஸ் ப்ராக்கெட் இன்ட்டு சி, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ், F1 வந்து மீனிங் பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் மாடல் கிளாஸ், எஃப் நாட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ப்ரீ மாடல் கிளாஸ், எஃப் டூ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப்
போஸ்ட் மாடல் கிளாஸ் தென் சி கிளாஸ் இன்டர்வல். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வன்சியில் ஹையாக இருக்கிற ஃப்ரீக்வன்சி நம்ம கேல்குலேஷன் எடுத்துக்கணும், சரிங்களா? ஹை ஃப்ரீக்வன்சி நம்ம வந்து மோடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வந்து நம்ம வந்து F1 நம்ம எடுத்துக்கலாம். F0 வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ மாடல் கிளாஸ், ஸோ அதுக்கு மேலே இருக்கிற நம்பர் நம்ம F0 கொண்டு வரணும். F2 வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் மாடல் கிளாஸ், ஸோ F1 கீழே இருக்கிறது பார்த்திங்களா அது வந்து போஸ்ட் மாடல் கிளாஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? சப்போஸ் வந்து ஃப்ரீக்வன்சிலேயே வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கீழே இருந்ததுன்னா நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வேல்யூ வந்து F2 கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்முலா படி இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லுக்கான மீனிங் பார்த்திங்கன்னா லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா. ஸோ 30.5 அது வந்து நம்ம லோயர் லிமிட் ஆஃப் மாடல் கிளாஸை நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? இப்போது இந்த வேல்யூ நம்ம வந்து ஃபார்முலா படி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணியாச்சு, இப்போ நம்ம வந்து ஃபார்முலா படி அப்ளை பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ 30.5 ப்ளஸ் F1 வந்து பார்த்தீங்கன்னா F1 வந்து பார்த்தீங்கன்னா 17 மைனஸ் F0 இல்லைங்களா. ஸோ 17 மைனஸ் 13. ஓகேங்களா? டிவைடட் 2F1 இல்லைங்களா. ஸோ 17 மல்டிப்ளை 2 34 வரும். ஸோ 34 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் F0 பார்த்திங்கன்னா 13 ப்ளஸ் F2 வேல்யூ 12. ஓகேங்களா? ஸோ 13 ப்ளஸ் 12 மல்டிப்ளே சி கிளாஸ் இன்டர்வல் ஸோ 10. ஸோ இந்த வேல்யூ நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கலாம். ஸோ 17 மைனஸ் 13 4 மல்டிப்ளே 10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 34 கொடுத்துருக்காங்க. ஸோ 13 ப்ளஸ் 12 ஓகேங்களா 25. இப்போ 34லேருந்து 25 லெஸ் பண்ணால் நமக்கு 9 கிடைக்குது. ஸோ 40/9. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் 40/9. ஸோ டிவைட் பண்ணால் நமக்கு 4.44 கிடைக்கும். ஸோ இந்த வேல்யூ நம்ம ஆட் பண்ணால் வேல்யூ பார்த்திங்கன்னா 34.9. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மோட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இந்த சம் பொறுத்த வரைக்கும் மீன் மீடியன் மோட் எப்படி கல்குலேஷன் பண்ணுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.